ஸோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸசைஸ் 12.3ல நீங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் இன் டயாமீட்டர் இஃப் பிக்யூ ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர், பிஆர் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் அண்ட் ஓ இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள்னு கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிறது வந்து இந்த ஷேடட் ரீஜன் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து டோட்டல் சர்க்கிள், இங்கே பாதி இந்த ஓ பார்ட் வந்து சென்டர். ஸோ இது வந்து என்னது, செமி சர்க்கிள். சொல்கிறது புரியுதுங்களா? இது டோட்டல் சர்க்கிள், இந்த பாதி இங்கே ஓவில் சென்டரில் பாதியே பிரியுது. ஸோ அப்போ இது என்னது உங்களுக்கு, செமி சர்க்கிள். இந்த ஆர்கியூ அப்படின்றது வந்து செமி சர்க்கிள். ஸோ அதுதான் இங்கே நான் தனியாக எடுத்து போட்டிருக்கேன், இந்த செமி சர்க்கிள் பார்ட். இந்த செமி சர்க்கிள் பார்ட்டில் இந்த ட்ரையாங்கிள் மைனஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஷேடட் ரீஜன் கண்டுபிடிக்கணும். இப்போ கவனிங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு மாதிரி செமி சர்க்கிள், இந்த கியூஆர் அப்படின்றது டோட்டல் பார்ட் செமி சர்க்கிளில், செமி சர்க்கிளில் ஆங்கிள் எப்பயுமே வரும்போது உங்களுக்கு வந்து என்னென்னா 90 டிகிரி. ஒரு செமி சர்க்கிள் இருக்குது அப்படின்னா அதில் ஆங்கிள் வர்றது உங்களுக்கு எப்பயுமே என்னது, 90 டிகிரி. இது ஏற்கனவே 9th படிச்சிருப்பீங்க. ஆங்கிள் வருது அப்படின்னா அது உங்களுக்கு என்னது, 90 டிகிரி. தேர்ஃபோர் ஆங்கிள் இன் செமி சர்க்கிள், செமி சர்க்கிளில் ஆங்கிள் வருதுனாவே அது என்னது உங்களுக்கு கண்டிப்பாக அது ரைட் ஆங்கிள். ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் இஸ் ரைட் ஆங்கிள். அப்போ ரைட் ஆங்கிள் அப்படின்னா கண்டிப்பாக இது எத்தனை டிகிரி தான் உங்களுக்கு, 90 டிகிரின்னு வந்துடும். இதை 90 டிகிரின்னு வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சைடு கண்டுபிடிக்க போகிறோம். எது, கியூஆர். இப்போ பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி நம்மளுக்கு பிஆர் 7 சென்டிமீட்டர் தெரியும், பிக்யூ 24 சென்டிமீட்டர் தெரியும். இப்போ 90 டிகிரியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணி கியூஆர் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ பை பித்தாகரஸ் தியரம், பை பித்தாகரஸ் தியரம் எந்த ட்ரையாங்கிள், இன் ட்ரையாங்கிள் பிக்யூஆர், இன் ட்ரையாங்கிள் பி க்யூ ஆர் ஹைபாட்னியூ சைடு ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ரிமைனிங் டூ சைடு ஸ்கொயர். ஸோ ஹைபாட்னியூ சைடு ஸ்கொயர் என்னது, கியூஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ரிமைனிங் டூ சைடு ஸ்கொயர், பி க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் பிஆர் ஸ்கொயர், பி க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் பிஆர் ஸ்கொயர். ஸோ கியூஆர் ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். பி க்யூ ஸ்கொயர் அப்படின்றது என்னது, 24 ஸ்கொயர் ப்ளஸ் பிஆர் ஸ்கொயர்ன்றது எவ்வளோ, 7 ஸ்கொயர். ஸோ 24 ஸ்கொயர் 576 ப்ளஸ் 49 ஈக்குவல் டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 625 கியூஆர் ஸ்கொயர். ஸோ கியூஆர் ஈக்குவல் டு என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25, ஸ்கொயர் சாரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 உங்களுக்கு என்னது, 25 சென்டிமீட்டர். ஸோ கியூஆரோட வேல்யூ எவ்வளோ உங்களுக்கு அப்போது, 25 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இந்த கியூஆர் எது கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இந்த கியூஆர் தான் நம்மளுக்கு என்னது, டயாமீட்டர். இந்த டயாமீட்டர் வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கவனிங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் ஈக்குவல் டு நமக்கு என்ன வருது, இதுதான் செமி சர்க்கிள். ஸோ ஓகே, இந்த செமி சர்க்கிள்லேருந்து இந்த ட்ரையாங்கிள் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இது செமி சர்க்கிள். ஸோ இந்த செமி சர்க்கிளில் இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஷேடட் ரீஜன் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் செமி சர்க்கிளோட ஃபார்ம்லாம் என்ன வரும், ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஃபார்ம்லாம் வந்து பையார் ஸ்கொயர். ஸோ செமின்னா உங்களுக்கு பாதி வந்துடும். ஸோ ஏரியா ஆஃப் செமி சர்க்கிளோட ஃபார்ம்லாம் பையார் ஸ்கொயர் டிவைடட் பை 2 மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்ம்லா ஹாஃப் இன்டு பேஸ் இன்டு பை. ஓகே, ஸோ ஜஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணுறது தான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ பையோட வேல்யூ என்ன வந்துடும், 22/7 இன்டு ரேடியஸோட வேல்யூ என்ன வந்துடும், உங்களுக்கு டோட்டல் டயாமீட்டர் இதுதான் டயாமீட்டர், ஆர் கியூஆர்ன்றது தான் டயாமீட்டர் வந்துடும். அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு என்ன வரும், கியூஆர் ஈக்குவல் டு டயாமீட்டர் எவ்வளோ உங்களுக்கு, 25. அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வந்துடும், 25/2. ஓகே, இந்த ரேடியஸை வந்து நம்ம ஜஸ்ட் அப்படியே 25/2 சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ 25/2 இன்ட்டு 25/2 அகைன் நீங்கள் வேறு என்ன இருக்குது உங்களுக்கு, திருப்பி இங்கே டினாமினேட்டரில் ஒரு 2 இருக்குது. ஓகே, ஸோ மைனஸ் 1/2 இன்ட்டு பேஸ். ஸோ பேஸோட வேல்யூ என்னது உங்களுக்கு இங்கே, 7. ஸோ 7 இன்ட்டு ஹைட்டோட வேல்யூ 24, 7 இன்ட்டு 24. ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த வேல்யூஸ்லாம் அப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, 6875
6875 divided by 28 வரும். ஏன்னா இது கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 11 டூ சார் 22 வரும். ஸோ 7 டூ சார் 14, 14 டூ சார் 28, 25 இன்ட்டு 25 என்னது உங்களுக்கு 625, 625 இன்ட்டு 11 போட்டிங்கன்னா 6875 வரும். ஸோ மைனஸ் என்ன வந்துடும் உங்களுக்கு 12. ஸோ 12 இன்ட்டு 7 என்ன வந்துடும் 84. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் ஜஸ்ட்டு. ஸோ எல் டினாமினேட்டர் உங்களுக்கு என்னது 28. ஸோ 6875 மைனஸ் 84 இன்ட்டு 28 மல்டிப்ளை பண்ணும், 84 இன்டு 25 மல்டிப்ளைங்கன்னா 2352 வரும். ஸோ 2352. ஓகே, ஸோ இதை ஜஸ்ட் அப்படியே மைனஸ் பண்ணுங்கள், 6875 மைனஸ் 2352 டிவைடட் பை 22. ஸோ 4523. ஸோ ஈக்குவல் டு 4523 டிவைடட் பை 28. ஸோ 4523 டிவைடட் பை 28 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 161.54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் உங்களுக்கு என்னது ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன். ஸோ ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் ஈக்குவல் டு 161.54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதில் நீங்கள் சிம்பிளிகேஷன் மட்டும் ஜஸ்ட் கேர்ஃபுல்லாக பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ.